கொடூரமான ஒரு செயலை பண்ணுறாங்க. பாஞ்ச் பாம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்களா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சிருக்கோம்ல, அது அடிச்சோம்னா நுர நிறையா வந்து விழும் பார்த்தீங்களா, அது மாதிரி நிறையா வந்து விழும். ஸ்பாஞ்ச் அப்படி அமைக்க ஷூட்டிங்காக விரியுதுல, அது மாதிரி அது போட்ட உடனே ஸ்பாஞ்ச் மாதிரி நல்ல 10 மடங்கு விரியும். விரிஞ்சதோடு இல்லாமல் என்ன ஆகுனா கான்கிரீட் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இதை பயன்படுத்தி இந்த ஹமாஸ் மக்கள் இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுரங்கத்தோட வாயில போற அடைச்சிடலாம்னு பிளான் பண்றாங்க. படத்தில் வடிவேல் சொல்லாரு, உனக்கு என்ன நீ தைரியமான வந்தன பேசு அப்படிமான, அது மாதிரி தான் நீ தைரியமான வந்தன, பெரிய ராணுவம் வச்சிருக்கல, அவங்க ஹமாஸ்ன்றது ஒரு போராளி குழு தானே, நீ நாட்டோட ராணுவத்தையே வச்சிருக்கிய, உள்ள சுரங்கத்துக்குள்ளேயே போயேன். இன்னொரு ஐடியா வேற பிளான் பண்ணாங்களா, அமெரிக்கா கூப்பிட்டு திட்டி விட்டாங்களாம், என்னன்னா மயக்க மருந்து கொடுக்குற கேஸை உள்ள அனுப்பலாமான்னு பிளான் பண்ணாங்க. இது என்ன பிரச்சனைனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அது பூரா பார்த்தீங்கன்னா உலக அளவில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணகல் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சுபாஷ். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்ன நிலையில் இருக்குது? இப்போ ரஷ்யா அதிபர் வந்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான சூழல்? ரஷ்ய அதிபர் வந்து இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்று ரெண்டு இல்லை மூ இது இப்போ ரீசெண்டாக நடந்தது 3வது பேச்சுவார்த்தை. அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரார், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் ஒன்று ஒற்றுமையாக இருங்க அப்படி இப்படின்னு அவர் பேச தான் செய்கிறாரு. என்ன பண்ணுறது, அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு இன்டர்நேஷ்னல் நெருக்கடின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை சொன்னது தான், குமார் நாங்கள் உள்ளே வந்தால் கேங்வார் ஆகிடும்ன்றது தான். அதனால் அவங்க நேரடியாக உள்ள களத்தில் இறங்க முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. எதுக்கு பாதுகாப்பாக நிற்க முடியும்னா, அமெரிக்கா உள்ளே நேரடியாக தலையிட்டால் பட்டுன்னு இவர்களும் உள்ளே இறங்க முடியும். இப்போ அமெரிக்கா நேரடியாக தலையிட மாட்டேங்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அமைச்சு வச்சுருந்தேன், அதில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும் மட்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவான வாக்கு. அதாவது அதில் இன்னொன்று வேறு இருக்குது, அதாவது 15 நாடுகள் கலந்து கொண்ட வாக்கெடுப்பு, 13 பேர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறாங்க. இதில் வந்து வாக்களிக்காமல் விலகியது பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்சன்டிசம் அப்படின்றதே முதல்ல தப்பு. இது வந்து பெரியார் தான் தெளிவாக சொல்லுவார், ஒரு பெரிய வலுவான நாடு ஒரு வலிமை இழந்த நாட்டை அடக்குமுறைக்கு ஆளாக்குதுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு துணையாக நமது குரல் ஒலிக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட நாட்டில் ஒரு முதலாளி தொழிலாளர்களை சுரண்டுகிறான் என்றால் ஐயோ பாவம் பாதிக்கப்பட்ட நாடாச்சே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய ஆதரவு குரல் அந்த தொழிலாளர் பக்கமாக தான் இருக்கணும். அந்த தொழிலாளர்களில் ஒரு தொழிலாளி போய் வீட்டில் தன்னுடைய மனைவியை தூக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஐயோ பாவம் அவனே பாதிக்கப்பட்ட தொழிலாளி அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது, முட்டாள்தனமான பேச்சு அது. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம்தான் நம்ம நிற்கணும் அப்படின்றது தான் பெரியார் வந்து நம்ம யாருக்கு ஆதரவாக நம்ம குரல் இருக்கணும்னு கேட்டப்போ சொன்ன பதில். ஆப்சன்டிசம் அப்படின்றது வந்து நீங்கள் நேரடியாக ஆதரவு கொடுப்பதாகத்தான் அது அர்த்தம், புரியுதுங்களா? இங்கே நிறைய பேர் பேசும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிட்லர் எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் தெரியுமா, கஷ்டப்படுத்தினான்னு தெரியுமா, ஹிட்லர் கஷ்டப்படுத்தினான்றதுக்காக நீ இன்னொருத்தனை போய் அடிப்பியா, அது எப்படி நியாயமாக முடியும்? நீ கஷ்டப்பட்ட இல்லைன்னா சொல்லலை, உன்னுடைய கஷ்டத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம். இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், யூதர்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய அடக்குமுறை பிரச்சனை வந்ததுன்னா யூதர்களுக்கு ஆதரவாக எழக்கூடிய முதல் குரல் நம்முடைய குரலாகத்தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீ பாதிக்கப்பட்டன்றதுக்காக இன்றைக்கி வந்து நீ வேற எவனா ஒருத்தனை அடக்குமுறைக்கு ஆளாக்குவே அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பார்த்துக்க முடியும்? அந்த உதாரணம் தான் நம்ம சொன்ன உதாரணம், என்னென்னா ஒரு முதலாளியால் பாதிக்கப்பட்ட தொழிலாளி என்ற ஒரு காரணத்துக்காக அந்த தொழிலாளி வந்து தன்னுடைய மனைவியின் மீது அடக்குமுறையை ஏவும்போது எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது. இங்கே வந்து 13 நாடுகளில் ஆதரவு கொடுத்தாலும் அமெரிக்கா வந்து அட்லீஸ்ட் அமெரிக்காகிட்ட அந்த நேர்மையாக இருந்தது, இல்லை நான் ஆதரிக்க தான் செய்கிறேன், மனித படுகொலை இனப்படுகொலையை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு வெக்கங்கட்டு போய் மானங்கட்டு போய் பப்ளிக்கில் ஓப்பனாக ஒத்துக்குச்சு. இங்கிலாந்துக்கு அந்த தைரியம் கூட இல்லை, விலகி நிற்கிறேன். இதுதான் நம்ம ஊரில் சொல்கிறது, நாங்கள்லாம் நடுநிலை. நடுநிலை தான் என்ன அர்த்தம்னா, இது இப்போ இங்கிலாந்து பண்ணிச்சா அதுதான் நடுநிலை. நடுநிலைன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பக்கமும் ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம் இல்லை, நயவஞ்சகத்தனம், கயமைத்தனம். அது மக்களுக்கான நீதி என்பது மையத்தில் நிற்பதில்லை. மக்களுக்கான நீதி மையத்தில் நிற்பது எப்பவுமே கிடையாது. நட்ட நடு சென்டர் மையம்னு சொல்லிட்டுலாம் சொல்லி போய் நிற்கிறதுன்றது மக்களை ஏமாற்றும் வேலை. ஏமாற்றும் வேலை மட்டுமில்லை, அந்த அடக்குமுறையை யார் ஏவுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்போ இதெல்லாம் அரசியல் நடவடிக்கை, அரசியல் பேச்சுவார்த்தைகள். இப்போ களத்தில் என்ன மாதிரியான சூழல்? களத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேவலமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீனோசைடை
இந்த இனப்படுகொலையை நியாயப்படுத்தி நெத்தன்யாகு பேசியிருக்கார் முந்தா நாள். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன் கொடுக்குறார். எங்கேருந்து? பைபிளிலேருந்து கொட்டேஷன் கொடுக்குறார். பைபிளில் சாம்வேல்னு ஒரு புக் இருக்குது. சாம்வேலில் 1, 2 புக் இருக்குது. அதில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசஸ் சொல்கிறாராம், கடவுள் இப்படி சொன்னார் அப்படின்னு. என்ன சொன்னார் கடவுள் என்கிட்ட அப்படின்னு மோசஸ் வந்து சொல்கிறாருன்னா, இந்த அமலேக்கியர்களை நாம் விட்டு வைக்கக்கூடாது, அவர்களை முழுவதுமாக அழித்து விடுங்கள் என்று கடவுள்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் அந்த கொல்ற பாவத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். யாரெல்லாம் கொல்ல சொல்கிறாரு? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பச்சிளம் பாலகர்கள். அந்த வார்த்தை தெளிவாக வருது அந்த வசனத்தில். குழந்தைகள்னு அவங்க சொல்கிறது யார் சொல்கிறாங்கன்னா, 14 வயதுக்கு உட்பட்டவர்களை. அப்புறம் யார் பச்சிளம் பாலகர்னு சொல்கிறாங்க? கை குழந்தையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கை குழந்தைகளை கூட விட்டுறாதீங்க, அவர்களையும் கொன்று விடுங்கள். அவர்கள் வைத்து இருக்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொன்று, ஒட்டகம் கழுதை, ஏன்னா கழுதை வந்து அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பயன்பட்டது, இது எல்லாவற்றையும் கொன்று விடுங்கள். அதாவது அந்த அமலேக்கியர்கள் வாழ்ந்த பகுதியில் எந்த உயிரினமும் இருக்கக்கூடாது. அதாவது பைபிளை கொட்டேஷனாக காமிச்சு, இப்போ இவர் எதுக்காக பைபிள்னு சொல்கிறார்? மற்ற இடத்துலலாம் சொல்லும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தோரால சொல்லியிருக்கு, தால்முட்டில் சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பேசும்போது தெளிவாகவே சொல்கிறாரு, பைபிளில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ நாடுகள்லாம் எங்களுக்கு துணையாக வாங்க, பைபிளில் சொல்லியிருக்கு, நான் பண்ணுறது தப்பு இல்லை, நான் பண்ணுறது தப்பு இல்லைன்னு யாரை கூப்பிட்றாரு துணைக்குன்னா, கிறிஸ்தவர்களை துணைக்கு அழைக்கிறார். கிறிஸ்தவர்களும் வாங்க எங்கள் கூட பாருங்கள் பைபிள். இதுக்கு முன்னாடிலாம் மற்ற இடத்துலலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, தால்முட்டில் எப்படி சொல்லியிருக்கு, தோரால இப்படி சொல்லியிருக்கு அப்படின்பா, அப்படின்னு தான் கொட்டேஷன் கொடுப்பான். இந்த வாட்டி அப்படி பேசினா ஜியோனிஸ்ட், அந்த ஜியோனிஸ்டுக்காக பேசுறது. இப்போ அவர் பேசுறது யாருக்காக பேசுறாருன்னா, கிறிஸ்தவர்களே எனக்கு துணையாக வாங்க, பாருங்க பைபிள்லேயும் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் விழித்து கொள்ளணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா நிறைய கமெண்ட்டு நம்ம உங்கள் இதில் வர கமெண்ட்லாம் எல்லாத்தையுமே நான் படிச்சிருவேன். அதாவது மேலோட்டமாலாம் இல்லை, எல்லா கமெண்ட்டையும் படிச்சிருவேன். நான் பதில் ஒன்றுக்கும் போட முடியாதுன்றதுனால பதில் போடுறதில்ல. குறிப்பாக சில கமெண்ட்டுகளுக்கு பதில் சொல்லும்போது இது மாதிரி பேசும்போது நம்ம சொல்லிடுவோம். அந்த கமெண்ட்டுகளில் நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் யூதர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வேற கமெண்ட் நிறைய போடுறாங்க. அவர்கள்ட்ட நம்ம சொல்ல வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, தயவுசெய்து புரிஞ்சுங்க, இந்த யூதர்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை. இயேசுவை கொலை செய்தவர்களே அவர்கள் தான். அந்த ரோம் நாட்டு கவர்னர்கிட்ட போய், அப்போ வந்து 2 ஜீசஸ் உள்ளே இருக்காங்க ஜெயிலில், இவர் ஜீசஸ் கிரைஸ்ட், இவர் எசாயா, இவர் இன்னொருத்தர் பேரும் ஜீசஸ் தான், அதுக்கு எக்ஸ்ட்ரா பேர் இன்னொரு பேர் என்னவோ வரும், அந்த பேர் எனக்கு டக்குனு இப்போ ஞாபகத்தில் இல்லை. அவர் ஒரு கடுமையான கொலைகாரன், அவனை வேணால் நம்ம விடுதலை பண்ணிடலாம், இவரை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அவனை விடுதலை பண்ணுங்கள், இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி சொன்னவர்கள் தான் இந்த ரபிமார்களும் அந்த யூத மக்களும். நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, அவர் இறந்த பிறகு, அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் தலையில் எழுதி வச்சாங்க வாசகம், யூதர்களின் ராஜா அப்படின்னு நக்கலாக, கேலியாக, கிண்டலாக எழுதி வைத்த ஒரு கூட்டம் அது. அதை நம்ம சொல்லுவோமே, அந்த வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா இதுங்க எப்போவுமே அடிமையாக இருந்தவர்கள் தான். இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம்னு இருந்தது 3 ராஜா காலத்தில் தான், சவுலு, அடுத்தது டேவிடு, அப்புறம் அவர் பையன் சாலமன். அப்போ சாலமனுக்கு 2 பசங்க, அப்போவே வந்து இஸ்ரேல் வந்து 2 நாடாக பிரிஞ்சிருச்சு, இஸ்ரேல்னு ஒரு நாடாகவும் ஜூதான்னு இன்னொரு நாடாகவும் 2 பிரிஞ்சுது. அடுத்தால நெபுகத்நேசார் வந்து தூக்கி போட்டு மீச்சார், வரிசையாக நெபுகத்நேசார் மீதிச்சார், வந்தவர் மீச்சார். அது சொல்லுவாங்க ஒரு படத்தில், எங்களை மானாமதுரையில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்கன்ற மாரி ஒவ்வொருத்தரும் பாபிலோனிய மன்னர்கள் தூக்கி போட்டு மீச்சாங்க, அப்புறம் கிரேக்கர்கள் தூக்கி போட்டு மீச்சாங்க, அப்புறம் ரோமானியர்கள் தூக்கி போட்டு மீச்சாங்க, அப்புறம் எல்லா நாடும் தனித்தனியாக மாறினதுக்கு அப்புறம் ஃப்ரான்ஸில் மீச்சாங்க, ஸ்பெயினில் மீச்சாங்க, ரஷ்யாவில் மீச்சாங்க, இங்கிலாண்டில் மீச்சாங்கன்னு இவங்க மிதிவாங்க. அது ஏரியாவே கிடையாது. இல்லை பைபிள்லுமே கூட கடவுளினுடைய தயவு இவங்களுக்கு கிடைக்கல தானே, கடவுள் மக்கள். அதுக்கு தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு விவரமாக ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, யாராவது ஒரு ராஜா வந்து படையெடுத்து இவங்களை ஜெயிச்சிடுவானா, ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இவர் இவங்க தீர்க்க தரிசி யாராவது போய் கடவுள்கிட்ட கேட்பார், கேட்டவுடனே என்ன சொல்லுவார்னா, அதாவது கடவுள் சொன்னதாக இந்த தீர்க்க தரிசி போய் அந்த ராஜாட்ட சொல்லுவார், என்னென்னா நீ இந்த மன்னன் வந்து இப்படிலாம் வழி மாறி போயிட்டான், அதனால் நான் இவர்களை ஃபிலிஸ்டைன் மக்களிடம் விற்று போட்டேன்,
அமலேக்கியர்களிடம் விற்று போட்டேன். இந்த சனாதன கூட்டம் செய்வதற்கும் இவர்கள் செய்வதற்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாபர் மசூதி இடி இருக்கிறவனெல்லாம் தூக்கி போட்டு மீதி கறி வாங்கிட்டு போகிறான், அவனை விடாத வெட்டி கொல்லுன்னு. அவனும் அதே தான் சொல்கிறான், அவனும் ஒரு புனித நூலை தான் மேற்கோள் காட்டுறான். இவர்களும் எந்த புனித நூலை மேற்கோள் காட்டுறாங்க, பகவத்கீதையை மேற்கோள் காட்டுறாங்க. பகவத்கீதையில் என்ன சொல்லி வச்சுருக்காரு கிருஷ்ணர், நான் கொன்றேன் நான் கொன்றேன்னு நீ ஏன் கவலைப்படுற, நீலாம் கொல்லலை, நீ வந்து என்னுடைய கருவியாக இருந்து வேலை செய்கிற. ஒவ்வொரு இடத்துக்கும் நானே போய் கொண்டுகிட்டு இருக்க முடியாது, அதனால் எனக்கு பதிலாக நீ போய் கொல்லு. பகவத்கீதை முழுக்க 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 ஒரு வன்முறையான ஒரு நூல். அது ரஷ்யாவில் ஆக்சுவலாக தடை செய்யப்பட்ட நூல். இன்றைக்கும் ரஷ்யாவில் தடை செய்யப்பட்ட நூல்களில் ஒன்று எதுனா பகவத்கீதை. ஏன்னா அது வன்முறையை பேசக்கூடிய நூல். என்ன சொல்லுது, எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பகவத்கீதையில் ஒரு லைன் வரும், முதல் அத்தியாயத்திலே வரும், கண்ணா எதிரில் இருப்பவர்கள் எல்லாம் என் உறவினர்கள், அவர்களை எல்லாம் எப்படி நான் கொல்ல முடியும், அது என் சித்தப்பா, இது என் தம்பி, இது என் மச்சான், அவன் என் மாமா, அவர்களை எல்லாம் நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கறத மாதிரி ஒரு வசனம் வரும். அதோட நமக்கு இந்த மகாபாரத படம்லாம் எடுப்பாங்களே, அதோட வசனத்தை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு, அர்ஜுனன் என்ன சொன்னான்னு எழுதியிருக்குன்றதை சொல்கிறானா, அதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அடுத்த லைன் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா, நான் இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டால் இவர்களின் மனைவிமார் இவரது மகள்கள் எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள வேறு சத்திரியர்கள் இல்லை என்ற காரணத்தால் வேற்று வர்ணத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள். அதன் மூலமாக இந்த வர்ணாசிரம தர்மமும் இந்த அடிப்படையும் அழிந்து போகும். தர்ம சம்பனாசாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு படிக்கும்போது நல்லாயிருக்கும். தர்மத்தை எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் யுகங்கள் தோறும் நான் பிறப்பெடுப்பேன்னு கிருஷ்ணர் சொன்னார்ன்னு. எந்த தர்மத்தை அப்படின்ற கேள்வியை கேட்கணும, எந்த தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்துக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அப்போல்லாம் யுகங்கள் தோறும் நான் பிறப்பெடுப்பேன்றதான் அந்த முழு வசனம். நம்ம பாதியோட மட்டும் எடுத்துக்கிட்டு தர்ம சம்பனாசாய சம்பவமி யுகை யுகை அவரே சொல்லிட்டாருப்பா, தர்மத்தை எப்போல்லாம் அழிவு வருதோ அப்போல்லாம் வந்து காப்பாற்றுவாருன்னு. எந்த தர்மத்துக்கு அழிவு வரும்போதெல்லாம் காப்பாற்றுவார், வர்ணாசிரம தர்மத்துக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாற்றுவார். அப்போ இந்த சத்திரிய பெண்களுக்கெல்லாம் வந்து வேறு ஆண்மகன் கிடைக்கலனா என்ன செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர்கள்லாம் வந்து வேறு வர்ணத்து ஆண்களை எல்லாம் திருமணம் செய்ய மாட்டாங்க, அவங்கெல்லாம் நியோக முறைப்படி பிராமணர்கள் மூலமாக மறுபடியும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் மறுபடியும் சத்திரியர்களாக மாறுவார்கள். எப்படி, சத்திரிய பெண்மணி இன்னொரு பிராமணன் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொண்டால் மறுபடியும் அந்த பிள்ளை வந்து சத்திரிய பிள்ளையாக மாறிடும், அதனாலலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதனால் எல்லாரையும் கொண்டுடு, இதுதான் பகவத்கீதையும் சொல்லுது. இப்போ அதே கோணத்தில் அதுக்கு ஈக்குவலாக நெத்தன்யாகு வந்து எங்கே வந்து நிற்கிறாரு, எல்லாரையும் கொண்டுடு. இப்போ தர்மம்ன்றது இங்கே நேர்மை நியாயம் அதை மீன் பண்ணல, நிறைய பேர் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தர்மத்தை காப்பதற்காக நான் யுகங்கள் தோறும் பிறப்பெடுப்பேன்னு கிருஷ்ணர் சொன்னாருன்றதை மட்டும் சொல்கிறாங்களே, எந்த தர்மத்தை? இப்போ அந்த தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்ன்றது இந்த வர்ணாசிரம தர்மம் தானே? ஆமாம், வேற ஒரு தர்மமும் கிடையாது. மக்கள் நாகரிகமாகி இந்த வர்ணாசிரமத்தெல்லாம் தூக்கி போட ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நான் விட மாட்டேன். சதுர் வர்ணம்னா சதுர்னா நாலு, சதுரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் சதுர், அதுதான் நான்கு பக்கங்கள் கொண்டதுன்றதுக்கு ஆக சதுர். சதுர் வர்ணம் மாயா சிருஷ்டம், இந்த நான்கு வர்ணங்களை உருவாக்கியது நான், மாயானா மீ, மாயா சிருஷ்டம் சிருஷ்டிப்பது, இவ்வளோதான் சமஸ்கிருதம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நான் தான் உருவாக்கினேன். அப்புறம் நம்ம இவர் விஜய் சொல்லுவார் ஒரு படத்தில், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு, அதே மாதிரி இவரும் சொல்லுவார், இது நான் தான் உருவாக்கினேன், ஆனால் இனிமேல் நான் நினச்சா கூட இதை மாற்ற முடியாது. இந்த விஷயத்தை நம்ம பேசுவதற்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையோடு இதை எப்படி ஒப்பிட்டு, ரெண்டும் ஒரே விஷயம் தானுங்க சொல்லுது. இந்த நான் சரின்னு சொல்லக்கூடிய கோட்பாடை எவனாவது எதிர்க்கிறானா, அவனை கொண்டுடு, அவங்ககிட்ட பேசிட்டுலாம் இருக்காது, இல்லைப்பா நீ சொல்கிறது தப்பு நான் சொல்கிறதையும் கேளு அப்படின்லாம் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், சொன்னால் கேட்கணும், கேட்கலன்னா அவன் உயிர் வாழ தகுதி இல்லாதவன், அவனை கொன்று விடு. இதுதான் பகவத்கீதை சொல்லுது. இவங்க யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி படைத்த ஒரே இனம் யூத இனம் மட்டும்தான், மற்ற எல்லோரும் எங்களுக்கு சேவகம் செய்வதற்காக பிறந்தவர்கள். பார்ப்பனியம் என்ன சொல்லுது, நாங்கள் மட்டும்தான் இருபிறப்பாளர்கள்,
மீதி எல்லோரும் எங்களுக்கு சேவகம் செய்வதற்காக பிறந்தவர்கள். சத்திரியர்கள் என்ன செய்யணும், நாங்கள் வளர்க்கும் யாகத்தை பாதுகாக்க வேண்டும். வைசியர்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வளர்க்கும் யாகத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். சூத்திரர்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் யாகம் செய்துவிட்டு சும்மா இருக்கும்போது எங்களுக்கு தேவையான கையமுக்கிற காலமுக்கிற வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும், அடிமை வேலைகளை செய்ய வேண்டும். கேட்டகரி வைஸாக வேலை சொல்கிறான். யூதர்கள் என்ன சொல்கிறான், நாங்கள் மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய மனிதர்கள், மீதி எல்லாருமே எங்களுக்கு வேலை செய்யணும். நீங்கள் அதுக்கு எங்கே இருந்து கொட்டேஷனு, இவன் பகவத்கீதையை காட்டுறான், அவன் எதை காட்டுறான், பைபிளை காட்டுறான். அப்போ கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும், இயேசு வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் மனிதர், அவர் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. அவர் கர்த்தரின் மகனாக இல்லையான்றதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது, அது நம்ம வேலை கிடையாது. அவரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி. அவர் ஒரு புரட்சியாளர்ன்ற ஒரு தேரிய வந்து புரட்சியாளர் மட்டும்தான் அவர். அவர் புரட்சியாளராக இருந்தவரை இவங்க அந்த யூத பூசாரிகள் தானே கேட்குறாங்க, நீ தான் ஏசாயா சொன்ன தூதுவனா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசாயா என்ன சொன்னார்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றார் இவர். அப்போ நீ யூதர்களுக்கான ராஜ்யத்தை உருவாக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உருவாக்கும் ராஜ்யம் இங்கே இல்லை, அது தேவனின் ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது அப்படின்றார். அப்போ இவங்க கடுப்பாக, எங்களுக்கு தெரிஞ்ச மோசியா வந்து இங்கே ராஜ்யத்தை உருவாக்கணும்டா, நீ எங்கேயோ பரலோகத்தில் உருவாக்குறன்னா அது அதெல்லாம் செல்லாது, இவனை தூக்கி கொண்டுடுங்க இவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை கொண்டு சிலுவையில் அறையிறாங்க. அப்படி சிலுவையில் அறைந்த யூதர்கள் அது இன்றைக்கும் அது சரி. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா கிறிஸ்தவர்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா இஸ்லாமியர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா முகமது நபி இயேசுவை ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, இறுதி தீர்ப்பு நாளில் இதே இயேசு தான் திருப்பி வருவார்னு அவர் சொல்லியிருக்கார். இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை என்னன்னா ஈசா நபி இறுதி தீர்ப்பு அன்றைக்கு வருவார், வந்து இங்க மக்களுக்கு நியாயம் கொடுப்பாரு அப்படின்னு தான் இஸ்லாமிய மதம் சொல்லுது. அப்ப அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறாங்க. அவங்க நீ என்ன பண்ற, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதருக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற. இப்போ நெத்தன்யாகு இத்தனை நாட்களாக இதை பற்றி பேசாமல் திடீரென்று பைபிளிலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுவதற்கான தேவை என்ன வந்து? ஏன்னா இப்போ மாற்றி மாற்றி வந்து ஐநா சபையில் தொடர்பான வாக்கெடுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை போன வாரத்துலேயோ அதுக்கு முந்தின ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி 1965 முற்பட்ட முன்னாடி இருந்த எல்லைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 91 நாடுகள் ஆதரவு தெரிவித்தாங்க, ஒரு 69 நாடுகள், அதில் பெரும்பான்மையான ஐரோப்பிய நாடுகள் பூரா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ உலக அரங்கில் இப்படி எல்லா இடத்துலையும் இதை பேசுகிறாங்க. நம்ம மாதிரி நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம பேசுறதுனால என்ன சார் ஆகிட போகுது அப்படிம்பாங்க. பெரியார் தான் சொல்லுவார், யாருமே படிக்கலனாலும் பரவாயில்ல, பிரிண்ட் அடித்து நானே படிச்சுக்கிறேன்ப்பா, இந்த கருத்து ஆனால் எங்கே பதிவு பண்ணியே ஆகணும், கரெக்டுங்களா, கருத்தை பதிவு பண்ணுங்க, யாருமே வாங்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட போய் தெரிஞ்சுனார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரிண்ட் அடித்து நானே படிச்சுக்கிறேன், ஆனால் கருத்தை பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து படிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு தான் நம்மளும் செஞ்சிட்ருக்கிறோம், தொடர்ந்து நம்மளும் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். இதை வந்து உலக அளவில் எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் வேணால் ஒரு கோபம் இருக்கலாம், 7ஆம் தேதி கொண்டாந்து 7000 பாம் போட்டாங்கன்னு, அதுக்காக தொடர்ந்து வந்து ஹமாஸ்க்கு எதிராகவே எல்லாரும் பேசிடுவாங்களா என்ன, அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்போ இதை தொடர்ந்து நாம் முன்னெடுக்க நம்மளை போல எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுவதும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராக வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஏன்னா 1900 வரை கிறிஸ்தவ நாடுகள் யூதர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததே கிடையாது. அவர்கள் பூரா அந்த ஐரோப்பிய நாடுகள் பூரா யூதர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே முக்கிய காரணம் என்னென்னா அவர்களுக்கு ஒரு சின்ன கில்ட்டு, ஒரு குற்ற உணர்ச்சி, இப்படி ஹிட்லர் பண்ணதுக்கு நம்மளும் ஒரு வேளை துணையாக போயிட்டோமோ, நம்ம அந்த நேரத்தில் இவர்களை நம்மளும் சேர்ந்து தான் துரத்துனோம், மற்ற நாடுகளில் துரத்துனாங்க, ஹிட்லர் வந்து போட்டு தள்ளிட்டார், இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீ வந்து எதுக்கு அங்கே இங்கேயுமா அலைஞ்சிட்ருக்க, இதுக்கப்புறம் நீ இங்கேயே இரு அப்படின்னு மொத்தமாக போட்டு தள்ளிடுறேன் அப்படின்றது தான் ஹிட்லர் பண்ணதோட சின்ன வித்தியாசம். நம்ம வந்து ஒரு ஏற்கனவே கூட ஒரு காணொலியில் வந்து சுமார் 1000 ஆண்டுகளாக அவர்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எப்போதெல்லாம் அடித்து விரட்டப்பட்டார்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒவ்வொரு வாட்டியும் அதே லிஸ்ட்டை சொன்னால் நான் போர் அடிக்கும், அந்த பழைய காணொலியில் நண்பர்கள் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. இது என்னென்னா இப்படி நம்ம இந்த எதிர்ப்பு உணர்ச்சி மறுபடியும் வந்துருச்சுன்னா என்ன பண்ண, இப்போ வந்து ஒரு 70 ஆண்டுகளாக மட்டும்தான் கிறிஸ்தவ நாடுகள் இஸ்லாமிய யூதர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க.
1948க்கு அப்புறம் தான் இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு. அதுக்கு முன்னாடிலாம் யூதர்களுக்கு எந்த கிறிஸ்தவ நாடுகளும் எந்த ஐரோப்பிய நாடுகளும் சப்போர்ட்டாக இருந்ததில்லை. அதுதான் வரலாற்றில் உண்மை. இப்போ இந்த 70 ஆண்டுகளாக கிடைக்கக்கூடிய இந்த சப்போர்ட் போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம நடுத்தருவில் நிற்போம் அப்படின்றது நல்லா தெரியும் அவருக்கு. அதுதான் பிரச்சனையே. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரதுன்றதுக்காக இப்போ இவர்கள் இந்த கிறிஸ்தவ பைபிள்லேருந்து கொட்டேஷன் எடுத்து கொடுத்து பாருங்கள், உங்கள் பைபிளில் சொல்லியிருக்க மாதிரியே நாங்கள் செய்கிறதில்ல, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு கொடூரமான ஒரு செயலை பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு ஸ்பாஞ்ச் பாம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்களாம். அந்த பாம்பை வச்சு என்ன பண்ணுறாங்களான்னா, அது பாம்னா பாம் கிடையாது, வெடிக்கிறதெல்லாம் செய்யாது, அது ஒரு ப்ரொப்பல்லர் மாதிரி ஒரு ப்ரொப்பல்ஷன் மாதிரி இருக்கும் ஒரு டேங்க்கில். அதை வச்சு அடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா முதல்ல நுரையா வந்து விழும். நம்ம இந்த இது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்கோம்ல, அதை அடித்தோம்னா நுர நுரையா வந்து விழும் பார்த்திங்களா, அது மாதிரி நுரையா வந்து விழும். ஆனால் விழுந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆகுனா, அது எந்த இவ்வளோ திக்னஸில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், சுமார் 10 மடங்கு பெருசாக விரிஞ்சிடும் ஸ்பாஞ்ச் மாதிரி. அதாவது ஸ்பாஞ்ச் அப்படி அமைக்க ஷூட்டிங்காக விரியுதுல, அது மாதிரி அது போட்ட உடனே அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நல்ல 10 மடங்கு விரியும். விரிஞ்சதோடு இல்லாமல் என்ன ஆகுனா காங்க்ரீட் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இதை பயன்படுத்தி இந்த ஹமாஸ் மக்கள் இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுரங்கத்தோட வாயில் புறம் அடைச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி அவ்வளோ சீக்கிரம்லாம் அடைக்க முடியாது, ஏன்னா அது பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டட் நெட்ஒர்க் அது, சிலந்தி வள மாதிரி. ஆமாம், அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா அவ்வளோ தைரியமாக நீ அவ்வளோ தைரியமான வந்தேனே ஒரு படத்தில் வடிவேல் சொல்லார், உனக்கு என்ன நீ தைரியமான வந்தேனே பேசு அப்படிமான, அது மாதிரி தான் நீ தைரியமான வந்தேனே பெரிய இராணுவம் வச்சிருக்கல்ல, அவங்க ஹமாஸ்ன்றது ஒரு போராளி குழு தானே, நீ நாட்டோட இராணுவத்தையே வச்சிருக்கிய, உள்ள சுரங்கத்துக்குள்ளேயே போயேன், சுரங்கத்துக்குள்ளே போய் சண்டை போனேன், ஏன் யார் உன்னை தடுத்தது, ஆயுதங்கள் இருக்கு உன்ட்ட, துப்பாக்கி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளே போய் சண்டை போட வேண்டியது தானே, தைரியம் இருந்தா. அந்த தைரியம் இல்லாமல் உள்ள தண்ணி விடுறது, ஸ்பாஞ்ச் போடுறது. இப்போ வந்து ஸ்பாஞ்சை போட்டு அடைக்க போகிறேன்றாங்க. இன்னொரு ஐடியா வேறு பிளான் பண்ணாங்களாம், அமெரிக்கா கூப்பிட்டு திட்டி விட்டாங்களாம், எல்லா ஒவ்வொரு அளவு தாண்டா சப்போர்ட் பண்ண முடியும், ஓவராக பண்ணாதீங்க, என்னென்னா மயக்க மருந்து கொடுக்குற கேஸை உள்ள அனுப்பலாமான்னு பிளான் பண்ணாங்களாம். நான் லீத்தல், மரணத்தை கொடுக்காத மயக்கம் மர வைக்கக்கூடிய மாதிரி வாயுக்குள்ளே உள்ளத்தை அனுப்பலாமா, கேஸ் அடித்து மயக்கம் போட வச்சு பண்ணலாமான்னு. அதுக்கு வந்து அமெரிக்காலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 139 ஹாஸ்டேஜ் இன்னும் உள்ளே தான் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க, அதனால் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து வழிகளை பூரா க்ளோஸ் பண்ணுவோம், நீ எத்தனை இடத்துல க்ளோஸ் பண்ணுவேன், முதல்ல எத்தனை வாயில் இருக்குன்னே உனக்கு தெரியாது, அதோடய ப்ளூ பிரிண்ட் இருக்கா உன்ட்ட, எதுவுமே கிடையாது, சும்மா இங்கே ஒரு வாசல் இருக்குது வேணால் இந்த வாசலை மூடிடுமா அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இது என்ன பிரச்சனைனா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அது பூரா பார்த்திங்கன்னா உலக அளவில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல். அதை வந்து பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்கன்னா, அந்த யூஸ் பண்ணுற போகக்கூடிய அந்த யூத சோல்ஜர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கே பாதிப்பு ஏற்படலாம், அதனால் ரோபாட்ஸ் வச்சு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இவர்களின் நோக்கம் வந்து எதையும் மீட்பதெல்லாம் இல்லை, அந்த மக்களை கொன்றணும், ஒரு இனத்தை அழிச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் இவர்களது நோக்கமாக இருக்கின்றது. இவர்களது தொடர் நடவடிக்கை மூலமாக நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பை மிக ரொம்ப நன்றி.